எசேக்கியல் 28 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்துக் கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல ஆக்குகிறபடியினால், இதோ, ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே? மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாயத்தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெருஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தரென்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார்.